வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேடிஎம்லாம் எப்படி நம்ம யூபிஐ மூலியமாக நம்ம கேஷ்பேக் க்ளைம் பண்ணுறது அதாவது பேடிஎம்ல நீங்கள் யூபிஐ நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேஷ்பேக் கிளைம் பண்ணுறது தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரையும் நம்ம டெக்னிக்கல் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான சிப்பா கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் அதாவது பேடிஎம்மில் எப்போவுமே அவங்க ஆஃபர் எப்போவுமே எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்டோர்லேயோ இப்போ ஆன்லைன் ஒரு மெட்சன்லையே இப்போ ஜொமேட்டோ ஸ்விகி அது மாதிரி ஒரு ஆப்லேயோ நம்ம வந்து பேடிஎம் வேலெட்லேருந்து தான் நம்ம பேமெண்ட் செலுத்துவோம் அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி உங்கள் வந்து உங்கள் யூபிஐலேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் செலுத்தும் போது உங்களுக்கு வந்து ஆயரூவா கேஷ் பேக்கு டெய்லியும் அதுவும் டெய்லியும் வின் டு ஒன் லேக் யூசர் கஸ்டமர் பேடிஎம்மும் ஒன் லேக் யூசர் கஸ்டமர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் சொல்லியிருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பேடிஎம் யூபிஐலேருந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அதாவது பேடிஎம் யூபிஐலேருந்து நீங்கள் பே பண்ணணும் பேடிஎம் யூபிஐலேருந்து நீங்கள் பே பண்ணும்போது உங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நைன்த்து ஜன்வரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நைன்த் ஜன்வரிலேருந்து தேர்ட்டி ஒன்று அது ஜனவரி வரையும் அது வந்து வேலிட்டி சொல்லியிருக்காங்க பேக் வந்து மூணு ஒர்க்கிங் டேயில் தான் வந்து செல் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேடிஎம் அது பேக் வந்தாலே உடனே அவங்க கொடுத்துருவாங்க இது வந்து ஒன் லேக் லக்கி யூஸரு டெய்லியும் பெர் டே ஒன் லேக் லக்கி யூஸரு ஒரு டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் லக்கி யூஸர் அதாவது ஒரு லட்சம் லக்கி யூஸர்னா பேடிஎம் யூஸ் பண்ணுற ஒரு லட்சம் பேருக்கு டெய்லியும் அவங்க ஒரு ஆயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நோ மினிமம் ட்ரான்சாக்ஷன் வேல்யூ அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் அமௌண்ட் ஒரு நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பேடிஎம் யூபிஐலேருந்து நீங்கள் பே பண்ணுவோம் அதை அனதரில் நீங்கள் போய் பே பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஃபோன்பே யூபிஐடியை போட்டு நீங்கள் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கவுண்ட் ஆகாது அது மாதிரி எக்கச்சக்கமான டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து கேஒசி அது வந்து ஒர்க் ஆமாம் இருந்துச்சுன்னா கேஒசி பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டு பேக்கில் வரும் அது வந்து நீங்கள் பேங்க் மாற்றும் போது உங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் சார்ஜ் கொடுப்பாங்க அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேக் இல்லை இது வந்து பேடிஎம் கொடுத்த ஒரு ஆஃபர் தான் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு எல்லாமே நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் நம்பாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இது எல்லாமே ஃபேக் இல்லை இது எல்லாமே ஒரிஜினலாக உள்ள பேடிஎம் அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃபர் பாருங்கள் அவங்க வந்து ஆன்லைன் மெட்சினில் எது எது இது ஃபுட்டில் வந்து ஜொமேட்டோ சொல்லியிருக்காங்க ஸ்விக்கி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து இ காமர்ஸில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி தெரிஞ்சது எல்லாமே இது வந்து ட்ராவல் அது மாதிரி மேக்மேட்டிப்பு கோவிப்போ சொல்லியிருக்காங்க இது வந்து என்டர்டைன்மெண்ட்டில் வந்து புக் ஷோ இது மாதிரி சொல்லியிருக்காங்க ரீசார்ஜில் ஏர்டெல் ஓடஃபோன் இது மாதிரி எதுல வேணாலும் நம்ம பே பண்ணி நம்ம யூபிஐ மூலியமாக நம்ம பே பண்ணி நம்ம வந்து கேஷ்பேக் கிளைம் பண்ணிக்கலாம் வந்து சூப்பரான ஒரு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து கஸ்டமர் வந்து அவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பேடிஎம் ஆப்பில் போய்ட்டு எப்படி நம்ம யூபிஐ வந்து இது பண்ணுறது எப்படி நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது வந்து எப்படி நம்ம ரெக்டோஸ் கொடுக்குறது எப்படி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணிக்கோங்க நான் அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கங்க அந்த லிங்க் மூலியமாக போய் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இது பேடிஎம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் பேடிஎம் வச்சுப்பீங்க அது வந்து அஜிங்கனால் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அது மூலியமாக போய் டவுன்லோட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இது மாதிரி வந்துக்கங்க பேடிஎம் இன்டர்ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து யூஏனு ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்கும் அந்த யூபி ஆப்ஷனை கொடுத்தோடனே இது மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும் இதில் வந்து உங்கள் யூபிஐ ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர்னா நான் எல்லாமே நான் நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க நான் லிங்க் நான் கீழே டிஸ்கிரப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலியமாக போயிட்டு நான் அந்த வீடியோவில் உங்கள் எப்படி யூபிஐ கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அந்த யூபிஐ எப்படி இது பண்ணுறதுன்னு நான் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து அமேசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தெளிவாக எப்படி நம்ம யூபிஐ நம்ம யூபிஐ மூலிமா நம்ம பே பண்ணுறது அமேசான் அக்கௌண்ட் ஆன்லைன் மெர்ச்செண்ட் அக்கௌண்டுக்கு எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த மெர்ச்சனை அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான் இப்போ அமேசான் அக்கௌண்ட்டில் பாருங்கள் இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அமேசான் இன்டர்ஃபேஸ் இப்போ கிரேட் இந்தியன் செல்வராக போயிட்டு இருக்குது அது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் போய்ட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த த்ரீ டேட் கிளிக் ஆப்ஷன் கொடுத்தேன்னா இங்கே ஆடு மணினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மணியை கொடுங்க நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் வந்து ஃபுட்டு இப்போ ஆர்டர் பண்ணுறாருந்தான் அந்த யுபிஐ ஆப்ஷன் இதே ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் எந்த இது பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ வந்து ஆடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆடு மணி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பாருங்க நீங்கள் எந்த யூபிஐ நீங்கள் இது பண்ணாலும் இது பண்ணாலும் உங்கள் அந்த யூபிஐடி வந்து பேடிஎம் ஐடி அதை வந்து நல்லா இது பண்ணிக்கங்க தெளிவாக பண்ணிக்கோங்க பேடிஎம் தான் நீங்கள் பே பண்ணணும் அதை வந்து நல்லா தெளிவாக பண்ணிக்கங்க இப்போ வந்து ஆட் மணி ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு ரூபா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூபா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு ரூபா பண்ணிவிட்டு கன்னியூ ஆப்ஷன் கொடுக்குறேன் அதர் பேமெண்ட் மெத்தடில் கொடுத்துட்டு கன்னியூ ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க நீங்கள் பேடிஎம்மில் எப்போவுமே உங்கள் ஆஃபர் எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கேஷ்பேக் எக்கச்சக்கமாக தள்ளிக்கிட்டே இருப்பாங்க தந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி ஒரு சூப்பரான அஃபீஷியலாக லான்ச் பண்ண ஒரு ஆஃபர் தான் இது இப்போ பீம் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை இப்போ டிக் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என் பேடிஎம் உங்கள் பேடிஎம் யூபிஐ ஐடியை போட்டுக்கோங்க நீங்களாக தனியாக பேடிஎம் யூபிஐடி க்ரியேட் பண்ணிக்கணும் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்பேயோ யூபிஐ யுபிஐடியோ போட்டக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேடிஎம் ஐடியை போட்டுக்கோங்க இப்போ வந்து என் பேடிஎம் அட் பேடிஎம்னு வரணும் அந்த யுபிஐடி வந்து நேம் வந்து அட் பேடிஎம்னு வரணும் இப்போ அந்த நம்பரை போட்டு அட் பேடிஎம் போட்டோன்னா கீழே நேம் வருது பார்த்தீங்களா ர டிக்கு உழுது பார்த்தீங்களா டிக்கு உழுந்தாலே அது கன்ஃபார்ம்னு அர்த்தம் இப்போ வெரிஃபைன்னு கொடுத்துட்டு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள் அது வந்து ராங்காக உழுந்துச்சுன்னா அது எதனால ராங்காக வந்துச்சு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் நான் இது நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர்லேயும் ஃபோன் அடிச்சு கேளுங்க அது எதனால் ராங்காக வந்துச்சு அப்படின்னு இப்போ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள ஆப்ஷன் வந்து கன்னியூ ஆப்ஷன் கொடுத்துங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் கிரியேட் ஆகும் இப்போ வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்தா கன்னியூ ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியே பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர ஒரு இது ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் பாருங்கள் இப்போ கன்னி ஆப்ஷன் கொடுத்தனா ஆட் மணி டூ பேலன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த பேலன்ஸை கொடுத்துக்கோங்க ஒன்றும் பற்றி இல்லை ஈஸியாக இந்த ஆஃபரை நம்ம கிளைம் பண்ணி சூப்பராக நம்ம இது பண்ணிக்கலாம் அது ஆப்ஷன் கொடுத்தினா ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தனா உங்கள் பேடிஎம் பே பேங்க்கு போயிடும் உங்கள் யூபிஐடி ரெக்வஸ்ட் போய் இப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் இப்போ பார்த்துருக்கோம் ரெக்வெஸ்ட் கொடுத்தனா அதுக்கிறது பேமெண்ட் ஆப்ஷன் அடுத்த ப்ரொசீஜர் இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம அமேசான்லேருந்து பேடிஎம்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து மேலே மெசேஜ் வந்துருச்சு இப்போ பேடிஎம் அக்கௌண்ட் கொடுத்துனா என் யூபிஐடிக்கு ரெக்வஸ்ட் வந்துடுச்சு இப்போ அமேசான்லேருந்து இது மாதிரி அமௌண்ட் கேட்டிருக்காங்க உங்கள் பேடிஎம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அமேசானை வந்து லிங்க் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணிக்க அவங்களுக்கு வந்து பேடிஎம்க்கு அனுப்பிடுவாங்க அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்மளை வந்து யூபிஐடி அதாவது இப்போ கூகுள் பே ஃபோன்பேலாம் நீங்கள் போடுவீங்கள்ல அதே ப்ரொசீஜர் தான் அந்த பேனை ஒன்று கொடுத்தோன்னே பாருங்கள் உங்கள் ஐடி அதாவது யூபிஐ பின்னு கேட்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன் கொடுப்பீங்களா யூபிஐ பின்னே நாலு நம்பர் இல்லைனா ஆறு நம்பர் கொடுப்பீங்களா அதே ப்ரொசீஜர் தான் அதை கொடுத்தோன்னே மணி ட்ரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு க்ரீன் டே டெக்னிகுல் வந்துருச்சு பார்த்தீங்களா டிக்குள் வந்தேன்னா கீழேயும் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேடிஎம் பேக் அதாவது அவங்க ஸ்க்ராட்ச்கு பேடிஎம்லேயும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க கூகுள் பே போட்டில் ஃபோன்பே எல்லாத்துலேயுமே ஸ்க்ராட்ச் கார்டு வந்துடுச்சு அதே மாதிரி பேடிஎம்னால் ஸ்க்ராட்ச் கார்டு வந்துடுச்சு அதில் எனக்கு நம்ம எல்லாருக்குமே எப்பவும் கிடைக்கிறத நான் ஜீரோ தான் கிடைக்கும் கண்டு முன்னாடியே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் மேலே வந்து ஆட் ஆயிடுச்சு அமேசானில் ஒரு ரூபா ஆட் ஆயிடுச்சு இப்போ வந்து தேங்க்யூ ரெக்வஸ்ட் ப்ளேஸ் அமௌண்ட் வந்து சுற்றி சொல்கிறாங்க இப்போ வந்து அமேசான் பேல போய் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து விவியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கும் வியூ ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இப்போ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒன் ரூபாய் எனக்கு ஆயிருக்கு நான் முன்னாடி வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் டூ செவன்டி ஃபைவ் ஆட் பண்ணிக்கேன் இப்போ ஒன்றும் இன்றைக்கி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் யூபிஐ மூலியமாக முன்னாடியே நான் ஆட் பண்ணி காமிச்சோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக நீங்கள் அந்த ஆஃபரை க்ளைம் பண்ணிக்கலாம் டெய்லி மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிடிச்ச ஆன்லைன் மெட்ஷினுக்கு நீங்கள் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு வந்து யூபிஐ மூலியமாக நீங்கள் பண்ணுறதுனால பேடிஎம் யூபிஐ மூலியமாக பண்ணுறதுனால உங்களுக்கு உடனே கேஷ் பேக் தந்துடுறாங்க த்ரீ ஒர்க்கின் டேஸ் சும்மா போட்டுருப்பாங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடு மேக்ஸிமம் கிடச்சிடும் அது சும்மா அவங்களோட த்ரீ டேஸுன்னு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேக்ஸிமம் கிடைச்சிடும் அடுத்தது என்ன பார்க்கறவங்கன்னா நான் முன்னாடியே நான் லூப் ஒரு ஆப்பை பத்தி போட்டிருப்பேன் அந்த ஆப்பை வந்து நம்ம வந்து ப்ரூஃப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் வந்து எப்படி இன்ஸ்டெண்ட்டாக மணி அமௌண்ட்டாக ஆட் ஆகுது பேடிஎம்மில் அப்படி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக இந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை போய் பார்த்துக்கங்க எப்படி யூஸ் பண்ணுது எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள் இது மாதிரி தான் அந்த லுப்கோப் ஆப் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து மை ஆப்ஷன் இருக்கும் மை ஆப்ஷன்லாம் இன்ஸ்டன்ட் மணின்னு இருக்கும் இதில் வந்து அவங்க பேடிஎம் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு நீங்கள் வித்திரா ஆம்ப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து இப்போ டென் ரூபாய் இருக்குது அதனால அமௌண்ட்டு இப்போ என் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது எனக்கு டென் ரூபாய் அமௌண்ட் இருக்குது இதில் வந்து இன்ஸ்டெண்டாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரூபா உடனே தந்துடுவாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பத்து பேர் ரெஃபர் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்ட்டி உடனே இன்ஸ்டெண்டாக கிடச்சிரும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டெண்ட்டாக ஒரு ரூபாவோடு நீங்கள் பே பண்ணிக்கலாம் இப்போ என்னோட அஞ்சு ரூபா இருக்குது நான் இப்போ இன்ஸ்டெண்ட்டாக அமௌண்ட் ரெடி பண்ணுற பாருங்க இப்போ ரூபா கொடுத்து இதில் ஆப்ஷன் கொடுத்துனே எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சிட்டு இப்போ பேடிஎம்மில் பாருங்கள் பேடிஎம் ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பாஸ்புக்கில் காமிக்கிறேன் மேலே பாருங்க இப்போ இன்ஸ்டண்டாக எனக்கு வந்துடுச்சு பாருங்கள் டைம்ன்னா செக் பண்ணிக்கங்க இப்போ இப்போ தான் இன்ஸ்டெண்ட்டாக தான் இது வந்து ரெடி பண்ணேன் இப்போ அஞ்சுருவா எனக்கு கேஷ் பேக் ரிசீவ் ஆயிருப்பாருங்க இப்போ பாஸ்புக்கை வேணால் செக் பண்ணிக்கோங்க பாஸ்புக்கில் வந்து டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இருப்பாங்க அதில் வந்து அஞ்சு ரூபா இது வந்து நேம் வந்து என்ன நேம்ல வந்து ஆட் ஆகும் அதாவது அந்த பிரைவேட் லிமிடெட் தான் இந்த கம்பெனி வச்சு நடத்தினால இது வந்து மொபைபி டெக்னாலஜி அப்படின்னு கேஷ்பேக் ஆனாலும் ஈஸியாக அந்த ஆப் மூலயமா நீங்கள் கிளைம் பண்ணலாம் சூப்பராக தர மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான் ஆஃபர் தான் இது வந்து எப்படின்னா ஒரு ஜென்வீனான ஆப் தான் சொல்லப்போனால் ஒரு சூப்பரான தான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அது மூலியமாக போய் அது அதை செக் பண்ணிவிட்டு அது மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் பேக் கச்சமாக அந்த ஆப் மூலியமாக நிறையா கேஷ்பேக் காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வச்சு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்